தொடர் கூட்டணி குழப்பங்கள் காரணமாக தேமுதிகவிற்குள் கடுமையான உட்கட்சி பூசல் நிலவி வருவதாக செய்திகள் வருகிறது. முக்கிய பொறுப்பில் இருக்கும் தலைவர்களுக்கு இடையிலேயே பிரச்சினை நிலவி வருவதாக கூறுகிறார்கள். தேமுதிக கட்சி லோக்சபா தேர்தலில் எந்த பக்கம் செல்வது என தெரியாமல் பெரிய குழப்பத்தில் இருக்கிறது. அதிமுகவுடன் நடைபெற்ற எந்த விதமான பேச்சுவார்த்தையும் தேமுதிகவிற்கு பெரிய பலன் கொடுக்கவில்லை. அதேபோல திமுகவும் மொத்தமாக கூட்டணி பேச்சுவார்த்தையை இழுத்து மூடியிருக்கிறது. பேச்சுவார்த்தையில் தொடங்கி தேமுதிக திமுக உறவும் தற்போது பெரிய சிக்கலில் முடிந்துள்ளது. தேமுதிக தொடர்ந்து 3 வாரமாக கூட்டணி குறித்து சரியாக ஒரு முடிவை எடுக்க முடியாமல் திணறி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடியை கோபப்பட்டு கேட்கும் அளவிற்கு பாஜக அதிமுக கட்சிகளை தேமுதிக அலையவிட்டுள்ளது. விஜயகாந்த் நேரடியாக களமிறங்காத காரணத்தினாலோ என்னவோ இன்னும் தேமுதிக கூட்டணி இறுதியாகாமல் இருக்கிறது. இந்த கூட்டணி குழப்பங்கள் காரணமாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா துணை பொதுச்செயலாளர் சுதீஷ் இடையே சண்டை வந்ததாக கூறுகிறார்கள். பிரேமலதா கொடுத்த சில பேட்டிகள் காரணமாக திமுக கூட்டணிக்கு மறுத்துவிட்டது. இல்லையென்றால் திமுகவுடன் இணைந்திருக்கலாம் என சுதீஷ் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பான வாக்குவாதம் பிரச்சனையில் முடிவடைந்து இருக்கிறது. இதனையடுத்துதான் தற்போது தேமுதிக தொடர்பான கூட்டணி ஆலோசனைகளில் பிரேமலதா கலந்து கொள்ளாமல் இருக்கிறார். கடந்த 3 நாட்களாக தேமுதிக நடத்திய கூட்டணி பேச்சுவார்த்தையில் சுதீஷ் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டார். மாறாக பிரேமலதா செய்தியாளர்களை கூட சந்திக்காமல் ஒதுங்கியே இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சகோதரர் சகோதரி இடையே உள்ள பிரச்சனை தேமுதிகவின் மற்ற உறுப்பினர்களிடையிலும் பரவியிருக்கிறது. தேமுதிகவின் மூத்த உறுப்பினர்கள் பலர் ஏன் திமுகவை பகைத்துக் கொண்டீர்கள் என சுதீஷிடம் கோபமாக கேட்டுள்ளனர். முக்கியமாக நேற்று திமுக பொறுப்பாளர் துரைமுருகனுக்கு எதிராக சுதீஷ் கொடுத்த பேட்டி காரணமாக தேமுதிகவில் பெரிய குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்துதான் நேற்று தேமுதிக நிர்வாகி விஜய் பவுல்ராஜ் திடீர் ராஜினாமா செய்தார். அதிமுக திமுக கட்சிகளுடன் ஒரே நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் ராஜினாமா செய்தார்.